தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கு தினேஷ் எடிஸ் தமிழ். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்லாக பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குங்க. வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ண பிறகு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு 4 4 4 5 நான் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இதில் நீங்கள் எடிட் பண்ண போறீங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணி முடிச்சிட பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் தாராளமாக. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்த செட் பண்ணுறேன் நண்பா. செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் எத்தனை செகண்ட்ஸுக்கு எடிட் பண்ணுறேனோ அத்தனை செகண்ட்ஸ் வச்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 10 செகண்ட் நான் இப்போதைக்கு எடிட் பண்ணுறேன். இப்படி எடிட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இலை. ஸோ அதோட பிஎன்ஜி இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட பிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஜிப் ஃபைலாம் மொத்தமே இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்படி செட் பண்ணுறேங்க. அந்த லீஃபு கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் நீங்கள் அந்த இமேஜ் வச்சுங்களோ இந்த இமேஜும் அத்தனை செகண்ட் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு எஃபெக்ட்ஸ் உள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க நண்பா. ஸோ ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தல்ட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரேஷன் வேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே தள்ளிங்கன்னா கடைசியாக வே வேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த வேவ் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க நண்பா. ஃபுல்லாக குறைச்சிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் கிளிக் கொடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸில் வச்சு ஒரு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு அதே அந்த இமேஜோட எண்டுக்கு வந்து ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை செகண்ட் ஒரு நீங்கள் வேணுமோ அத்தனை இதுக்கு தள்ளிட்டு ஒரு 5 ல் இருந்து 36 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் நண்பா. ஸோ வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேங்க. இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோட அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நகருதா. ஸோ உங்களுக்கு அந்தமாதிரி நகர்ந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மேக்னிடியூட்டில் வச்சுருங்க. மேக்னிடியூட்டில் வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட்டில் வச்சு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோட எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட இந்த இமேஜோட எண்டு. ஸோ அங்கே வச்சு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 வச்சுருங்க. நான் 3 செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது பொறுமை ஆடுறதுனால தெரில, இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணி வைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுற மாரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நண்பா உங்களுக்கு ஆடும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஆடுற மாரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் வேகமாக தள்ளும் போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ மாரி கீழே பறந்தது பார்த்தீங்கன்னா அந்த புகை மாரி. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் கொடுத்துருங்க. இமேஜ் அண்ட் வீடியோ கொடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் போய் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுத்துகிறேன் நண்பா. வீடியோ எடுத்துகிட்டு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இங்கே புகை மூட்டமாக தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ சாரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ புகை தெரியும்னு நினைக்கிறேன், புகை கிளம்புற மாரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே கட் பண்ணிடுறேன் நண்பா. ஸோ இந்தமாரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த ஸ்டார்டிங்லேருந்து செட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா கொண்டு போக வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் ஸ்னோ போகிற மாரி, அதாவது அந்த புகை போகிற மாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஆப்போசிட்டில் போயிட்டு லைட் அண்ட் போனீங்கன்னா ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பிளாக் கலர் உங்களுக்கு காணாமல் போயிடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி செட் பண்ணுறேங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த கோடாக ஒரு அசிங்கமாக தெரியும். ஸோ ஒப்பாசிட்டி குறைச்சிங்கன்னா அந்த புகை மறைஞ்சிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு நான் கொடுத்துருப்பேன் கீழே ஒரு இந்த பிஎன்ஜி இமேஜ், இந்த அட்டையோட பிஎன்ஜி இமேஜ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த கரெக்டாக செட் பண்ணுறேங்க நண்பா.
இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்தே போக போகிற மாதிரி தெரியும் அந்த வானத்திலிருந்து. ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணுறேங்க இந்த இமேஜ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அத்தனை செகண்ட்ஸ் நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அத்தனை செகண்ட்ஸ்க்கே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து அப்படியே போக போகிற மாதிரி தெரியும், அதாவது அந்த கீழே வானத்திலிருந்து. ஸோ இப்படி செட் பண்ணி முடிச்சுட்டு பிறகு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து அந்த கடைசியில் வர்றதுனால தெரியுது, இப்போ தெரியாது பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த மூஞ்சலாடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளுக்கு கொடுத்துட்டு இமேஜ் ஒன் வீடியோவில் போயிட்டு அந்த பிஎன்ஜி இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த செட் பண்ணுறேங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு சென்டரை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும் நண்பா. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கோடு மாரி வரும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜும், ஸோ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அதுவும் இந்த பொண்ணு தனியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா கீழே மேலே இருக்கணும், அது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா கீழவே இருக்கணும். ஸோ அந்தமாரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொண்ணோட இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசுப்படுத்திங்க. அதாவது நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்க அத்தனை செகண்ட் வெடிச்சுட்டு இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு வீடியோ டோட்டலாக புரியாமல் போயிடும். ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்த அந்த அது பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சல் இருக்கிற மாரி இருக்கணும் அந்த மூஞ்சலோட கையிலே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜூமில் வேணுமோ அவ்வளோ ஜூமில் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணோட அந்த பிஎன்ஜி இமேஜ் பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் நண்பா. ஸோ அதை கிளிக் கொடுத்து நீங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஜூம் பண்ணி அவுட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூஞ்சல் ஆடுற மாரி எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இதிலிருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 செகண்ட், அதாவது பார்த்திங்கன்னா 1.25 செகண்டு, 1.25 செகண்டுக்கு 1.25 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ அடுத்த கீ ஃப்ரேம் இங்கே ஆட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாக்க போகிறேன். ஸோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சின்னதாகிட்டேன். ஸோ இப்போ சின்னதாகிட்ட பிறகு மறுபடியும் 1.25 செகண்டுக்கே போன பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா அது மறுபடியும் பெருசாகிறேன் நண்பா. ஸோ பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பெருசாகிட்டேன். இதேமாதிரியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1.25 செகண்டுக்கும் 1.25 செகண்டுக்கும் நம்ம எப்படி சின்னதாக்கி பெருசாகணும் நண்பா. ஸோ இங்கே பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாகிட்டேன், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாகிறேன். ஸோ மறுபடியும் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நான் பண்ணிட்டே இருக்கேன் நண்பா. ஸோ இப்படி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகுது ஃபோன் வந்து. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதோ பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் மூஞ்சல் ஆடுறது. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல எடிட்டிங் நண்பா இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த பிஎன்ஜி இமேஜ். ஸோ அதை இந்த பேக்ரவுண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் போகிற மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க நண்பா. ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் ஒரு ஆப்ஷன் போகிறேன் பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சிம்பிளி ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சிம்பிள் ஸ்டார் ஃபில்ட்னு இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்துற பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்கும் நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரலாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி நகர்த்தினா இப்படி நகரும், இப்படி நகர்த்தினா இப்படி நகர மாரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் வச்சு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா எண்டில் போயிட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் ஃபுல்லாகவே நான் கம்மி பண்ணுறேன். ஸோ அப்படி கம்மி பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கம்மி பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நண்பா. இனிமேல் நம்ம ஆட் பண்ண வேண்டியது லிரிக்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளுக்கு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் போயிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக ஃபாண்ட்டும் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டெக்ஸ்ட் ரைட்டிங்னே நான் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன் நண்பா. ஸோ இந்த ஃபாண்ட் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இதுவே. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதேமாரியே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கு கீழே இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சிலுக்கும் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு இருக்கணும் நண்பா. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஆடும்போது டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூரம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுக்கோங்க மேலே. உங்களுக்கு எவ்வளோ ஜூமில் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் இதில் எந்த எஃபெக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளர் எஃபெக்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன்,
டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ எஃபெக்ட்ஸில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம், நான் எடுத்து வந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்டு அடுக்கு எண்டுலாம் இல்லை, அதை கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இதை பட்டுன்னு குறைச்சி விட்ருங்க. அப்படி குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ப்ளர் ஆகி அப்படியே டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் தான். இதுக்கு நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் போட்டு இல்லை எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எது கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எடிட் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டோம். நம்ம சேனலில் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் உள்ள உங்களை பார்க்குறேன். பாய்.